அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் அண்ட் வியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திமுகவுடைய முப்பெரும் விழா, கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, திமுகவுடைய 40-க்கு 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த மூன்று காரணங்களுக்காக திமுகவுடைய முப்பெரும் விழா கோவை கொடிசியா மைதானத்தில் நாளை நடைபெற இருக்கு. ஸோ இந்த விழா அப்படின்றது திமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட, அண்மையில் திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. திமுக தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் திமுக தொடர் தேர்தல் வெற்றிகளை ஈட்டி வருவது கவனிக்கத்தக்கது. கிட்டத்தட்ட 10-11 தேர்தல்களில் அவங்க தொடர்ச்சியாக தங்களுடைய வெற்றியை பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அதே நேரத்தில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், விக்கிரவாண் இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இந்த மூன்றுக்காகவும் ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நோக்கத்தில் இந்த தேர்தல், இந்த முப்பெரும் விழா அப்படின்ற திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ திமுக அவங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி விட்டுருக்காங்க. அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது அப்படின்னு நம்மால் புரிந்துக்க முடியுது.